வணக்கம், நான் அஜய் சந்தோஷ் ஃப்ரம் ஹனு ரெட்டி ரியாலிட்டி. இது வந்து காம்பேக்டான 2 BHK 2 பெட்ரூம் ஒரு டாய்லெட்டோட. இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் நம்பர் 1, காம்பேக்டான பெட்ரூம். மூவபிள் வார்ட்ரோப் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ சின்னதாக ஒரு பெட்ரூம், நல்ல ஸ்பீஷியஸான ஹால், ஒரு பால்கனி. இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் வால் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் கிடையாது. நல்ல ஸ்பீஷியஸான கிச்சன். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தைக்கு ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு 2 BHK காம்பேக்டாக பார்க்குறீங்கன்னா இது நல்ல சாய்ஸாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வால் சைடில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்குது. மணப்பாக்கமில் டிஎல்எஃப்க்கு பேக் சைடில் இருக்குது. ஸோ இவங்க ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பெட்ரூம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டாச்டு டாய்லெட்டோடு இருக்குது. ஸோ இந்த டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் அண்ட் காமன், ஏன்னா 2 வழியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் இருக்குது. பெட்ரூமில் இருந்தும் வரலாம், ஹாலில் இருந்தும் வரலாம். ஸோ டபுள் சைட் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 BHK காம்பேக்டாக எல்லா அம்யூனிட்டிஸோடு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கானது. இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்லேயும் நல்லாயிருக்கும், ஏன்னா ரெண்டல் வந்து பார்த்திங்கன்னா 22,000 ரெண்டல் வருதுன்னு சொல்கிறாங்க. 1 இயர் ஓல்டு ப்ராப்பர்ட்டி, நார்த் ஃபேஸிங், எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டோர் கேம்ஸ், க்ளப் ஹவுஸ்லேருந்து இன்டோர் கேம்ஸில் இருக்குது. நீங்கள் கேம்ஸ் விளையாடுறதுக்கான ஒரு லொக்கேஷன், கேரம், அப்புறம் பில்லியர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டேபிள் டென்னிஸ் இருக்குது. அடுத்தது சில்ட்ரன் ப்ளே ஏரியா, சில்ட்ரன் விளையாடுறதுக்கான எல்லா மெட்டீரியல்ஸோடு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன் ப்ளே ஏரியா. அழகான சின்னதாக 2 பைக் மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் பசங்களுக்கு ஒரு நல்ல லொக்கேஷன். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ கேம் ஏரியா, பசங்க விளையாடுறதுக்கான வீடியோ கேம். ஸோ ஒரு 4 பேர் உட்காந்துக்கலாம், ஒரு 4 பேர் ப்ளே பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனோட வீடியோ கேம் ரூம் தனியாக இருக்குது. பக்கம் 3, அந்த பக்கம் 1. ஸோ டோட்டலாக 4. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிம், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பேஷியஸான ஜிம் இருக்குது. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஜிம் ஏரியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யோகா ரூம், ஜிம்னாஸ்டிக்ஸ், யோகா, ஏரோபிக்ஸ் எல்லாத்துக்குமான லொக்கேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன் ப்ளே ஏரியா. இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கில் இருக்குது. ஸோ சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்காக இந்த பார்க்குக்கு வந்து ஆக்சஸ் வந்து டபுள் சைட். வெளியில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம், பட் லிமிட்டட் டைமில். அதே மாதிரி உள்ளே இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உள்ளே இருக்க கார்டன் ஏரியா. நீங்கள் வாக்கிங் போகிறதுக்கு எனக்கு வாக்கிங் ட்ராக் அவைலபிளாக இருக்குது. பசங்க விளையாடுறதுக்கு உட்காடுறதுக்கு நல்ல லொக்கேஷனாக இருக்கும். ஸோ இதை தாண்டி நம்ம போகும்போது இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் நான் பார்த்தேன். அது என்னென்னா ஓப்பன் ஏர் தியேட்டர். எனக்கு கம்யூனிட்டிஸில் ரொம்ப பிடிச்சது ஓப்பன் ஏர் தியேட்டர். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஏர் தியேட்டர் இங்கேயும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷன் பார்க்கு. இது வந்து ஆக்சஸபிள் போத் பப்ளிக் அண்ட் தி கேட்டட் கம்யூனிட்டி, பட் டைம் வந்து ரிசர்வ்ட் ஃபார் கேட்டட் கம்யூனிட்டி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஏர் தியேட்டர். இது வந்து டிஎல்எஃப் மணப்பாக்கத்தில் இருக்குது. மணப்பாக்கம் வந்து டிஎல்எஃப்க்கு பேக் சைடில். இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சைட் விசிட்க்கு என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.